ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைட்டில் பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க, அதாவது எனது உயிரை காப்பாற்றிய சீரடி சாய்பாபாவினுடைய சச்சரிதம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து நடந்த உண்மை சம்பவத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டுருக்கு. ஒரு சில நேரங்களில் அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நமக்கு உணரும் பொழுது அதற்கு ஒரே தீர்வு நம்மளுடைய மரணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே முடிவு பண்ணி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம ஒரு பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளையோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய யாரையுமே வந்து அழிப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. முக்கியமாக நிறைய பேர் வந்து குழந்தைங்கள போய் அபார்ட் பண்ணிட்டு வராங்க. இதை மிகப்பெரிய பாவத்திலும் பாவம், சரிங்களா? அதனால் முதல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்துட்டு தன்னம்பிக்கையோடு இருங்க. பொதுவாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த பிரச்சனை கூடயே தீர்வு இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், அதை உணர்ந்து கொள்ளவே மாட்டோம். உதாரணமாக ஒரு பூட்டு ஒன்று தயாரிக்கிறாங்கன்னா அதனுடைய சாவியும் கண்டிப்பாக தயாரிக்கப்படும். எந்த ஒரு பூட்டுக்கும் சாவி இல்லாமல் பூட்டு தயாரிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை சுற்றி ஏதோ ஒரு சொல்யூஷன் அங்கே இருக்கும். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கக்கூடிய திறனை வளர்த்துக்கணும். எல்லாமே மாறும், மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்கக்கூடியது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மாற்றம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் மாற்றம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். என்னோடய லைஃப்லேயும் எனக்கும் இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு. நான் வந்து ஒரு 13 வருஷமாக நான் பாபாவை வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். பாபாவை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து முருகனை கும்பிடுவேனே தவிர இந்த அளவுக்கு பாபாவை கும்பிட்ட அளவுக்கு நான் கும்பிடலை. சும்மா எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். இந்த கிழமை இந்த டேட்டு இப்படிலாம் கோயிலுக்கு போகணும், இப்போ சொல்கிற மாதிரி இந்த மந்திரம் சொல்லணும், எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அதிகபட்சமாக கோயிலுக்கு போகவும் நான் மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆள் பாபா என்னோடய லைஃப்பில் வந்த உடனே தான், பாபா மூலமாக தான் வந்து எனக்கு எல்லா கடவுளுடைய வழிபாடும் தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் நான் குரு, என்னுடைய தாத்தா, எங்கள் வீட்டு பெரியவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். சந்தேக எண்ணத்தோடு நீங்கள் யார்கிட்டையும் பழகினீங்க வழிபாடு பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முழு மனதோட முழுமையான நம்பிக்கையோட முழுமையான சரணாகதி அடையும் பொழுது தான் அவங்களுடைய அருளை நீங்கள் உணர முடியும். கடவுள் எல்லாத்துக்குமே வந்து அருள் செஞ்சுட்டு தான் இருப்பார். நல்லவங்களுக்கும் அருள் செய்வார், கெட்டவங்களுக்கும் அருள் செய்வார். அந்த அருளை உணரக்கூடிய பக்குவத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. நம்ம கடவுள் நிமிடத்துக்கு நிமிடம் நமக்கு அருள் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கக்கூடிய நிலை வரும் பொழுது உலகமே தலைகீழாக மாறினாலும் உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என் குழந்தைங்கள விட்டுட்டு நான் வந்து தற்கொலை எண்ணத்தில் போகிறது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வழியாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்க இல்லாட்டி எனக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்காது. அந்த குழந்தைங்கள நினச்சே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் வாரம் வியாழக்கிழமை எப்பயுமே பாபாட்ட வந்து 9 மணிக்கு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா 10:30 வரைக்கும் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பாபாவுடைய கோயிலுக்கு போயிட்டு 1-2 மணி வரைக்கும் அங்கே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பாபாவோட கோயிலுக்கு எவ்வளோ பெரிய நான் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே வந்து பாபா கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவேன். எப்படி ஒரு குழந்தைங்க அம்மாவோட மடியில் இருக்கும் பொழுது இல்லை அம்மா பக்கத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ ஆறுதல் கிடைக்குதோ, எனக்கு பாபா கோயிலில் போய் நான் உட்காந்துருக்கும் பொழுது பாபாவை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதல் கிடைக்கும்.
அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நான் வந்து ஒவ்வொரு வாரமே வந்து பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை போயிடுவேன். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியராக இருக்கும். நாங்கள் ஈரோட்டில் இருந்தப்போ அப்போ வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிறனால ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டமும் கோயிலுடைய முன்பகுதியில் தான் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கும், பின்னாடிலாம் கூட்டம் அதிகமாக இருக்காது. நம்மளே கவலையில் இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம், உட்காந்து பாபாட்ட பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு பேக் சைடு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருந்தேங்க. அங்கே ஒரு தூண் இருந்துச்சு, அந்த தூணுக்கு பின்னாடி சாஞ்சு உட்காந்துட்டு பாபாட்ட இந்த மாதிரிலாம் நான் நினைக்கிறேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி சாமி கும்பிட்றேன், என்னை ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட மனசார பேசிகிட்டு என் கண்ணில் வந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது. என்னோடய பழக்கம் என்ன அப்படின்னா, பாபாவோட சச்சரிதம் புக்கை நான் எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புனேன் அப்படின்னா என்னோடய ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நான் ஃபுல்லாக அந்த பாபாவோட சச்சரிதத்தை அப்போல்லாம் படித்தது கிடையாது. எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பாபாட்ட பேசணுன்னா பாபா நேரில் வந்து பேச மாட்டார்ல, ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணுவேன், அந்த புக்கில் வந்து பதில் அப்படியே இருக்கும். இதை நான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நிறையா தடவை செக் பண்ணியிருக்கேன், அது உண்மை. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக அந்த புக்கில் இருக்குது. இது 100%க்கு 100% நான் உணர்ந்த உண்மை. நிறையா பேர் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம், அதுக்கு பாபா என்ன சொல்லணுங்கிறாரோ அந்த விஷயம் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது ஏன் பாபான்னு சொல்லிட்டு நான் பல முறை நான் கேட்டப்பையும் நீ கவலைப்படாத, நல்லது நடக்கும், இந்த புத்தகத்தை நீ முழுமையாக படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த பேஜ் மட்டும் அடிக்கடி வந்துட்டு. இப்போ நான் கோயிலுக்கு போகிறப்பையும் என்னோடய ஹேண்ட்பேக்கில் அந்த பாபாவுடைய சச்சரிதம் புக்கு இருக்குது. இந்த தோணுக்கு பின்னாடி உக்காந்துட்டு பாபாட்ட நான் மனசார பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வயசு உள்ள பெரியவர், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, ரெண்டு பேர் வந்து நடந்து வந்து தூணுக்கு இந்த பக்கம் உக்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா யாருமே அந்த சைடு வரமாட்டாங்க, எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் பிரசாதம் தருவாங்க, எல்லாம் வாங்குவாங்க போவாங்க, தவிர இங்கே யாருமே வரல. ஏன் நான் உக்காந்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெரியவங்க தான் வராங்க, வேறு யாருமே அந்த இடத்துக்கு வரல. அதில் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, எனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு அங்கே கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பெரியவர்களும் ஒருத்தர் வந்து ஒரு 2 வாரம் கோயிலுக்கு வராமல் வரார். இந்த பெரியவர் வந்து விசாரிக்கிறார், மற்றொரு பெரியவர் வந்து விசாரிக்கிறார், ஏன் நீங்கள் 2 வாரமாக கோயிலுக்கு வரல, உங்களை பார்க்கலையே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறேன். நல்லா இருக்கேன், என்னோடய வாழ்க்கையில் ஏன் தான் இந்த கஷ்டம் இருக்குன்னே தெரியல, இத்தனை வயசையும் கஷ்டப்படுறேன், எனக்கு எப்போ சாவு வரும்னு கேட்டால் அதுவும் தெரிய மாட்டேங்குது, பாபா ஏன் இவ்வளோ தூரம் சாமி கும்பிட்டுருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஒருத்தர் புலம்புறாரு. நம்மளுடைய கர்மாவை நம்ம கழிச்சு தானே ஆகணும், பாபாவை நோந்துக்கிட்டால் என்ன பண்ணுறது, இதுக்காகலாம் நீ கோயிலுக்கு வராமல் இருக்கலாமா, எந்த ஒரு விஷயம்னாலும் அவர் மேலே பாரத்தை போட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமாக கோயில் வர வேண்டியதானே, இல்லை தினமுமே கோயிலுக்கு வர வேண்டியதானே, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் கூட உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ இதெல்லாம் சொல்கிறது பார்க்கும்பொழுது எனக்கே வந்து யாரோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்களுடைய பேச்சுவார்த்தையும் இந்த மாதிரியே இருந்துச்சு, ஒரு பெரியவர் வந்து கவலைப்பட்டு பேசுகிற மாதிரியும் இன்னொரு பெரியவர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்வது போலவே. அதெல்லாம் கேட்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நான் கவலைப்பட்டுருக்க மாதிரி ஒரு பெரியவர் வந்து பாபா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நான் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறேன், அது சம்மந்தமாகவே அவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் என்னோடய அழுகையெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் இருக்கேங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல, அதை கவனித்த மாதிரியும் அவங்க தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க 2 பேரும் பேசினாங்க, எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இதுதான் கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு என்ன விஷயம் வேணும், நம்மக்கிட்ட பாபா என்ன சொல்லணுமோ அதை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தான் பாபா அட்வைஸ் சொல்கிறாருங்கிற மாதிரி நான் எனக்கு அழுகையாக வந்துட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா என்னோடய அழுகையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக்லேருந்து சச்சரிதம் புக் எடுத்தேன். இப்போ வந்து பேசினது நீங்கள் தானா, நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொன்னீங்களா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இதில் இருக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட அந்த சச்சரிதம் புக்கை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேஜ் இருக்கணும் அந்த பேஜ் இருக்கணும்ட்டு இல்லை, எப்பயுமே வந்து பாபாட்ட இப்படி தான் நான் பண்ணுவேன். அந்த புக்கை நேராக வச்சுட்டு அந்த பேஜை வந்து எதன் பக்கம் டக்குன்னு புக்கை ஓப்பன் பண்ணுவேன். அந்த புக்கில் அந்த பேஜில் என்ன இருக்கோ அதை வந்து பாபா சொன்னதை நான் எடுத்துக்குவேன். இப்போ உங்களுக்கு அந்த பேஜ் என்ன, அதில் என்ன விஷயம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த பேஜ் நம்பரும் நான் வந்து சைடில் ஸ்க்ரீனில் தரேன். இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ உங்களால் அந்த பேஜ் உங்களால் படிக்க முடியுதான்னு பாருங்கள். முடியாட்டி பாபாவோட சச்சரிதம் புக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கில் இந்த நான் படித்த அந்த பேஜோட நம்பரையும் நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த பேஜ் நம்பர் எடுத்து நீங்கள் உங்கள் சச்சரிதம் புக்கை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாபாவுடைய அருளையும் உணர முடியும். இந்த பேஜில் என்ன ஒரு கருத்து வந்திருக்கு, என்ன பாபா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து பாபாவை ரொம்ப தீவிரமாக சாமி கும்பிட்டுருக்க கூடியவர், அவருக்கு மேலும் மேலும் ஏதோ ஒரு கஷ்டம், அவருக்கு பொருளாதார ரீதியாக எல்லா இதுலேயும் நிலைமை ரொம்ப மோசமாக போனோடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தன்னோட மனைவியும் கூட்டிகிட்டு ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு வந்து எங்கேயோ ஒரு மண்டபம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. வாழக்கூடிய அந்த இடத்துலையே நம்ம போய் உயிரை விட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷிரடிக்கு வராரு. இதில் விழுந்து இறந்து போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக வராரு. அதுலேருந்து பாபா எப்படி மீட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் இருக்கும். என்னால் உண்மையாலுமே நம்பவே முடியலைங்க. இது வந்து பாபா மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். நான் ஓப்பன் பண்ண பேஜில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்திருக்கலாம் இல்லையா, இவர் எப்படி கரெக்டாக நான் எந்த மனநிலையில் இருக்கேன் எப்படி வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருக்கு, என்னென்னா, நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மாவின் பயனை நீ அடைந்தாக அனுபவித்தாக வேண்டும். அந்த அனுபவத்தால் பூர்ணமெய்தவில்லையெனில் தற்கொலை உனக்கு உதவியளிக்காது. மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அந்த கஷ்டத்தையே அடைய வேண்டும். எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ரொம்ப நாள் வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்து இறந்து போனதாகவும் அதில் போட்டிருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் என் கஷ்டத்தை நினச்சி அழுதுட்டு இருந்தேன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் அந்த பெரியவர் வந்து பேசுனதும் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது பாபாவினுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதற்கு மரணம் மட்டுமே தீர்வு கிடையாது. நம்ம எந்த விஷயத்தை ஃபோக்கஸ்டாக நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அது நமக்கு தெரியல அப்படின்னா அதற்கான பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய மனதை தளர்ச்சியாக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பாபா இதில் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நம்ம சொந்த பந்தங்களோ இல்லை நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய பொருளாதார ரீதியாகவோ இல்லை வேறு விஷயங்களுக்காகவோ நம்மளை குறைத்து மதிப்பிட்டு நம்மளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் வந்து சந்திக்காமல் இருக்கிறது, அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. நம்ம யார் கூடயாச்சும் ஒருத்தவங்க பேசுகிறோம் நம்ம பழகிறோம் அப்படின்னா அது நம்மளை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கணுமே தவிர நம்மளுடைய வாழ்க்கைக்கு கீழ் நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது எப்பயுமே நம்ம மேலே இருக்கவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட நமக்கும் கீழே எவ்வளவோ பேர் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம பெட்டராக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். நமக்கு கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண் எல்லா உடல் உறுப்புகளையும் ஆரோக்கியமாக கொடுத்து, நமக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்லை, அது வந்து நம்மளே உருவாக்கியிருக்கோம். பணத்தை வந்து நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுருக்க இல்லாமல் நீங்கள் முயற்சி செய்தால் அதை நம்மளால் கொண்டு வர முடியும். நம்ம லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நச்சும் நல்லதாக இருக்கும். நிறைய பேர்த்து கேட்டால் எனக்கு ஒரு விஷயமே கடவுள் நல்லதாக கொடுக்கல, கடவுளே வந்து ஒரு பொய்யானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி
கண்ணை மூடி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயனாச்சும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயமாக கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். எப்பயுமே மற்றவர்களை வாழ்த்தியும் மற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் பழகுங்க. நீங்கள் என்ன விஷயத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே விஷயம் கிடைக்கும். மற்றவங்கள வாழ்த்துறீங்களா, உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நன்றி சொல்கிறீங்களா, உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு 1000 பேர் குவிவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா உங்களை யாரெல்லாம் தாழ்வாக நினைக்கிறாங்க, யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் வந்து வெற்றியே தவிர அவங்களுக்கு பயந்துட்டு உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் பாபா வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயம். உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கையாக இருங்க. தவறான எந்த முடிவையும் எடுக்காதீங்க. இன்றைக்கி இருப்பது போல் நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம். நம்ம லைஃப் வந்து நல்லாவே வந்து மாறும். இப்போ நான் வந்து ஒரு 8-9 வருடத்துக்கு முன்பு இந்த தவறை செஞ்சுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ இமேஜின் பண்ணி பார்த்தா கூட ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளை நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்க. ஏகப்பட்டு எந்த கடவுளையும் வழிபாடு பண்ணாங்க, கண்டிப்பாக கடவுள் வருவார் அப்படின்னா கண்டிப்பாக வருவார். நிச்சயமாக உங்கள் நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுக்கு வலிமை உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இப்பயும் கூட பாபா வருவார் நிரூபிக்க முடியும் என்றால் கண்டிப்பாக நிரூபிக்க முடியும், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நீங்களும் அதே மாதிரி நம்பிக்கையோடு இருங்க, மனசு தளர விச்சாதீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.